Friends, in the video, we will first unit oda continuation. Paaklaan. So, Forex dealing room operation. So, Forex dealing room la main moon operation divisions. Irukku. First one is Forex dealing room or front office. In order to back office, middle office, motto moon. Irukku. So, first Forex dealing room la enna nadakkudun paathinga buy or sell foreign currency, apra foreign currency asset and liability manage pandrathu. Adukapra nostro accounts. Nostro account na generala theriyum illaya, first nostro, loro and vostro accounts motto moon irukku. Nostro account appadina enna na ipo nammaloada ipo namma oru bank irukum, for example SBI eduthukongle, namma vande oru USD la vande namma vera oru bank la foreign la vande namma account வச்சிருக்கோம் அப்படினா அது வந்து nostro account. So our account with them, okayங்களா? So அது வந்து nostro account. So அதோட balance maintain பண்றது. So இதெல்லாம் வந்து dealing roomல பண்ணுவாங்க. சிம்பிளா forex dealing room அதாவது front officeல என்ன பண்ணுவாங்கனா, ஜெனரலா நாம இப்போ bankல உட்கார்ந்துட்டு ஒரு customer கிட்ட வந்து ஒரு loan proposal வாங்குறோம்னு வெச்சுக்கோங்களே. So அதுதான் வந்து front office. ஓகேவா? சிம்பிளா தெரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றேன். So buy and sell foreign currency, அந்த asset liability manage பண்றது, nostro account balance manage பண்றது. So இதெல்லாம் வந்து என்னன்னா front office அதாவது forex dealing room la pandrathu. Okay, so the deal even idu vandu romba 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 critical ana work nam already paathirukom. Or forex vandu nama maintain pananona romba romba accurate ah irukanum, mistake irukka koodadhu, general ah vandu romba observing ah irukanum, decision making ellame romba speed ah irukanum. So andha maari irukavanga da vandu maximum vandu forex dealing room operations paapanga. Okay, so இதல பாத்தீங்கன்னா next வந்து forexல வந்து fund position and currency position ரெண்டு இருக்கு. அதையும் வந்து இவங்க தான் மெயின்டெய்ன் பண்றாங்க, அதாவது front office dealer. So fund position அப்படினா என்னன்னா, funds வந்து நம்ம உள்ள வர funds, வெளியில போற funds இருக்கு இல்லையா, அதாவது inflow and outflow of funds. So உள்ள வரதுனா நம்ம வந்து receivables, நமக்கு வந்து ஒருத்தங்க பே பண்றாங்க அப்படினா அது வந்து நம்ம inflow of funds ல வரும், outflowனா நம்ம பே பண்ண வேண்டியது இல்லையா. So அதெல்லாம் பாக்குறது. currency positionனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, nostro accounts ல என்னென்ன இதில் கரன்சி டீலிங் வருதோ, டைரக்டா கரன்சி டீலிங் வருதோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதோ அவங்க தான். ஓகேவா? ஸோ கரன்சி பொசிஷன் அப்படின்னா மெயினாக என்னன்னா, ஓவர் பாட் ஆர் ஓவர் ஓவர் சோல்டு பொசிஷன்ஸ். அதாவது நம்ம எவ்வளோ கரன்சிஸ் ஓப்பன் பொசிஷன், இதெல்லாம் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதில் சொல்கிறேன் நான் கரன்சி பொசிஷன் என்னங்கிறது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம எவ்வளோ கரன்சிஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம், ஸோ அதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதா வந்து கரன்சி பொசிஷன். ஸோ இது எல்லா இதையும் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதாவது டீலிங் ரூம் தான் பண்ணுறது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேக் ஆஃபீஸ். ஓகேவா? பேக் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்க பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையும் process பண்றது. So processing of deals, accounts, reconciliation, etc. So இவங்களுக்கு தான் main ஆன ரோல் இல்லையா. நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து process பண்றாங்க. So dealers நம்ம என்னென்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம லோன் எல்லாம் கஸ்டமர் கிட்ட கேன்வாஸ் பண்ணி லோன் எல்லாம் பண்ணுவோம். பட் ப்ராசஸிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது பேக் ஆஃபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேராமெட்ரைசேஷன் ஆஃப் ரிஸ்க், ஓகேவா, கம்ப்ளையன்ஸ், கைட்லைன்ஸ், இது எல்லாமே பார்க்குறவங்க தான் வந்து மிடில் ஆஃபீஸ். ஸோ இது மூணு தான் வந்து ஃபாரெக்ஸில் இருக்கிற அந்த மூணு டிவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் அ டீலிங் ரூம். மெயினாக வந்து டீலிங் ரூம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷன்ஸில் மெயினாக என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நான் இந்த ரிஸ்க் எல்லாத்தையோட ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் சாப்டரில் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது அவுட்லைன் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்ரேஷனல் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ஒரு ஹியூமனாக ஒரு ஒரு எம்ப்ளாயினால் ஏற்படுற ப்ராப்ளம், ஒரு சிஸ்டம்னால ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால வர்றது வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எவ்ரி 4 seconds சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஏற்படுதோ, ஸோ அதெல்லாம் வர்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க். ஸோ கிரெடிட் ரிஸ்க்னா நமக்கு நார்மலாக தெரியும். கிரெடிட் ரிஸ்க் எப்போ வரும், எப்போ ஒருத்தர் நம்ம கடன் வாங்கிட்டு அவன் வந்து செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்கிறானோ, ஸோ அதுதான் கிரெடிட் ரிஸ்க். ஸோ அன்வில்லிங்னஸ் ஆஃப் தி கவுண்டர் பார்ட்டி டு பே. ஸோ கிரெடிட் ரிஸ்க்ல ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து ப்ரீ செட்டில்மெண்ட், இன்னொன்று செட்டில்மெண்ட். ப்ரீ செட்டில்மெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த டைமில் நமக்கு அந்த அந்த பேமெண்ட் நடக்கணும், ஃபார் ஒரு லோனே எடுத்துக்கோங்களேன், லோன் வந்து இந்த டேட்டோட க்ளோஸ் ஆகுது, அந்த டேட்டுக்கு முன்னாடியே, இப்போ அந்த டேட் வந்து இன்னொரு ஒன் மந்த் இருக்கு, முன்னாடியே வந்து நான் கட்ட மாட்டேன், என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னான்னா செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அதான் ப்ரீ செட்டில்மெண்ட். ஸோ அவனோட வில்லிங்னஸ், அவனுக்கு வந்து ஃபெயிலியர், அவனால் பண்ண முடியல பிஃபோர் த மெச்சூரிட்டி.
அதுதான் வந்து ப்ரீ செட்டில்மெண்ட் ரிஸ்க். இதுவே செட்டில்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, செட்டில்மெண்ட் ரிஸ்க் வந்து அவனோட அன்வில்லிங்னஸ்னால நடக்காது, டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால மெயினாக நடக்கிறதா வந்து செட்டில்மெண்ட் ரிஸ்க். செட்டில்மெண்ட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹெட் ஸ்டார்ட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல அதாவது 1974 பேங்க் ஆஃப் ஹெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக செட்டில்மெண்ட் ரிஸ்க்கால. ஏன் அப்படின்னா, இதுக்கு இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ரெண்டு பேங்க் இருக்காங்க. ஒரு பேங்க் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ டாலர்ஸ், லைக் எ வெரி பல்க், ஓகேவா, அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே இன்னொரு பேங்க் வந்து அந்த டைம் ஜோன்குள்ளே பண்ண முடியாமல் அவங்க வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஆகி வந்து அந்த பேங்க்கே வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஹெஸ்டார்ட் ரிஸ்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, எப்போ வந்து அசெட் லயபிலிட்டியில மிஸ்மேட்ச் வருதோ அப்போதான் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் வரும், ஓகேவா. ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுற போகிறதுக்கான தேவையான ரீசனபிள் ப்ரைஸ் அவங்களுக்கு வராது அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ரிஸ்கெல்லாம் வராமல் இருக்க நம்ம ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் போவோம் இல்லையா, ஸ்பாட் ஆர் ஃபார்வர்ட், அதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்க. ஸோ அந்த மாதிரி டைமில் டிஃப்ரெண்ட் வேல்யூ டேட்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம இன்னைக்குன்னா இந்த டேட்லன்னு கரெக்டாக சொல்லிடுவோம், ஃபார்வர்ட்னா நம்ம கரெக்டாக வராது இல்லையா, ஆனால் இவ்வளோ நாள் கழிச்ச ஸ்பாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு மிஸ்மேட்ச் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன, ஜென்ரலாக வந்து ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால பெரிய நமக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது வந்து என்னென்னா மார்க்கெட் ரிஸ்க், ஓகேவா. ஸோ ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ இருந்தால் சேல் பண்ணலாம்னு நினச்சிருப்போம், பட் அது ரொம்ப சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த டைமில் அதை வந்து சேல் பண்ண முடியாமல் போகும். ஸோ எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா மார்க்கெட் ரிஸ்க். ரொம்ப சிம்பிளாக லீகல் ரிஸ்க் சொல்கிறது வந்து, நம்ம இப்போ ஒரு மைனர்னு தெரியாமல் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம்னா, ஸோ அது இட் இஸ் அ லீகல் ரிஸ்க், ரைட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து நம்மளால் லீகலாக மூவ் பண்ண முடியல, அந்த மாதிரி இதெல்லாம் லீகல் ரிஸ்கில் வரும். சிஸ்டமிக் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, பேங்க் வந்து அந்த லாஸை வந்து இது பண்ண முடியல, ஓகேவா, மேஜர் பேங்க் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது வந்து சிஸ்டமிக் ரிஸ்கில் வரும். இதுவே கண்ட்ரி ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்னால நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியல, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து கண்ட்ரி ரிஸ்க். ஹோல் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட மெயின் கவர்மெண்ட் பாலிசிஸ்னால வருது. சாவரன் ரிஸ்க் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு கண்ட்ரி ரிஸ்கோட சப் ரிஸ்க். ஏன் அப்படின்னா, கண்ட்ரினா ஹோல் கவர்மெண்ட் இல்லையா, லோ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா. இது வந்து என்னன்னா ஸ்டேட் ஓன்டு என்டிட்டிஸ்னால, ஸோ ஏதாவது ஒரு ரெக்கவரி ப்ரொசீஜர் நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டேட் ஓன்டு என்டிட்டிஸ் அந்த இதனால நமக்கு ஏதாவது ஆப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியாது அந்த கோர்ட்ல, ஓகேவா. ஸோ அது வந்து என்னன்னா சாவரன் ரிஸ்க். ஜென்ரலாக வந்து எந்த ஃபாரெக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே வந்து ஆர்பிஐக்கு கீழே தான் வரும். ஸோ ஆர்பிஐ தான் வந்து என்னென்னா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஆத்தரைஸ்டு டீலர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான மூணு கேட்டகரி பார்ப்போம், ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யார் யார் வந்து ஃபாரெக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. இதில் முக்கியமானது ஃபெமா, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. இவங்க தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறவங்க, ஓகேவா. ஸோ ஆர்பிஐ வந்து ஏடி லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஆர்பிஐ வந்து மணி சேஞ்சஸ்க்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. மணி சேஞ்சர்னா என்ன, இந்தியன் டு நார்மல் மற்ற கண்ட்ரி இதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கரன்சி நோட்டு, ட்ராவலர்ஸ் செக், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம காசு கொடுத்து ஃபாரின் கரன்சி வாங்குறது அந்த மாதிரி, இல்லை ஃபாரின் கரன்சியை கொடுத்துட்டு நம்ம பைசா வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். இதுக்கு வந்து ரெண்டு இருக்காங்க, அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டு மணி சேஞ்சஸ் ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொன்று ரெஸ்ட்ரிக்டட் மணி சேஞ்சஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்படின்னா வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க, ஓகேவா. இதுவே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா அவங்க வாங்க மட்டும்தான், பை மட்டும்தான் பண்ண முடியுமோ தவிர அவங்களால செல் பண்ண முடியாது, ஓகே. ஸோ கேட்டகரிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ். ஸோ ஆத்தரைஸ்ட் டீலர்ஸில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஃபாரின் டிரான்சாக்ஷனும் அவங்க பண்ண முடியும், ஓகே. ஸோ அதெல்லாம் ஆத்தரைஸ்ட் பர்சன் கேட்டகரி ஒன். நம்ம ஜென்ரலாக எல்லா பேங்க்ஸுமே வந்து இதில் தான் வருவாங்க, ஓகே. இதே ஆத்தரைஸ்ட் பர்சன் கேட்டகரி டூ அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து எல்லா இதுவும் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக இப்போ எல்சி இந்த மாதிரி பெரிய பெரிய லோனு அந்த மாதிரி இதெல்லாம் வராமல், ஜென்ரலாக மற்ற நார்மல் இது ஒரு ட்ராவல் பண்ணுறது, கிஃப்ட் அனுப்புறது, டொனேஷன், ஜென்ரலாக ஒரு பேங்க்ல சிம்பிளான விஷயம்லாம் செய்வோம் தெரியுமா, அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் மணி சேஞ்சஸ் வித் கேட்டகரி இவங்க டூன்னு சொல்லுவாங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி த்ரீ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்லி பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அண்ட் ட்ராவலர்ஸ் செக். ஒன்லி பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ண முடியும், தே கே நாட் செல், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து
நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ கைட்லைன்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு டொமஸ்டிக்னாவே நம்ம நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸுங்கும் போது இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆர்பிஐ தான் அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ ஃபெடாய் பார்க்கலாம். ஃபெடாய்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவலோட ஆத்தரைஸ்ட் டீலர்ஸை மெம்பர்ஸாக வச்சுட்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறவங்க. அதாவது நம்ம பண்ணுறோம், எப்போ டெலிவரி டேட், எப்போ ஹாலிடேஸ் இருக்கு, என்னென்ன இன்ட்ரெஸ்ட் டிஃபால்ட்டாக அப்ளிகபிள் ஆகும், எல்லாமே வாட் எவர் எல்லா கைட்லைன்ஸ் ஃபாரெக்ஸை பொறுத்தவரை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடாய் தான். ஓகே, ஸோ இதில் முக்கியமான ரூல்ஸ் மட்டும் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ, ஏன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ரூல்ஸ் கான்ட்ராக்ட்னா ஸ்பாட் கான்ட்ராக்ட்லேருந்து நம்ம டேஸ் தள்ளி வந்து நமக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வரும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டெஃபினைட் அமௌண்ட்டும் இருக்கணும், டெஃபினைட் டெலிவரி டேட்டும் ஃபஸ்ட்டே நம்ம அதை வந்து கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். எப்போ வந்து ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மெச்சூர்ட் ஆயிடுச்சு பட் நம்ம அதை பண்ணலை அப்படின்னா தேர்ட் ஒர்க்கிங் டே ஆஃப்டர் த மெச்சூரிட்டி டேட்ல வந்து அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி எந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சு அப்படின்னாலும் அது எப்படி இருக்கணும்னா ஆப்போசிட் டிடி ரேட்னு சொல்லுவாங்க. பேங்க் ஆப்போசிட் டிடி ரேட் அப்படின்னா என்னென்னா வாங்கும்போது விற்கிற விலையும் விற்கும்போது வாங்குற விலையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதாவது டிடி செல்லிங் ரேட் ஃபார் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்னா வாங்குறப்போ, வாங்குறப்ப செல்லிங் ரேட்டையும், சேல் பண்ணுறப்போ அதாவது விற்கிறப்போ பையிங் ரேட்லையும் நம்ம வந்து அந்த கேன்சலேஷன் நடக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இன்டர் பேங்க் ஃபாரின் கரன்சிலே இருந்தது, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல டிலே இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 2% அபவ் த பிரைம் ரேட் ஆஃப் தி கரன்சி வந்து பே பண்ணணும். ஓகே, அதுவே வந்து நார்மல் ருபி செட்டில்மெண்ட்டாக இருந்ததுன்னா 2% அபவ் எம்எஸ்சி மிபார் ரேட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எல்லா கரன்சியுமே ஜென்ரலாக எப்படின்னா பெர் யூனிட்ல தான் வந்து ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேபிஒய் அதாவது ஜாப்பனீஸ் என், இந்தோனேஷியன் ருபி அண்ட் கென்யன் ஷில்லிங்ஸ் இதெல்லாம் வந்து 100 யூனிட்ஸ் ஃபார் ஃபாரின் கரன்சி தான் வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏடி. ஏடியில் வந்து மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேங்க் வந்து ஒரு ருப்பி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் இல்லை க்ளோஸ் பண்ணும் இந்த நேம் ஆஃப் ஓவர்சீஸ் பிரான்ச்சஸில் அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்பிஐயோட பெர்மிஷன் தேவை கிடையாது, எக்ஸப்ட் இட் இஸ் இன் பாகிஸ்தானில் மட்டும். ஓகேவா, அதே இது அதுவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹவுஸ் அதாவது நேம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சி, இது வந்து ருப்பி அக்கௌண்ட்ஸ் மட்டும், அக்கௌண்ட்ஸ்னா வித்தவுட் ப்ரியர் ரெஃபரன்ஸ் டு ஆர்பிஐ. அதுவே எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ் அப்படின்னா என்னென்னா அதுக்கு வந்து அப்ரூவல் ஆர்பிஐட்ட வாங்கணும். அதே இது ஓப்பன் க்ளோஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும் போர்டு. ஓகேவா, நம்ம போர்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி பேங்க்ஸ் ஆர் ஃப்ரீ டு அண்டர்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓவர்சீஸ் மார்க்கெட் இன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மெச்சூரிட்டி ஆகுது அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் நம்ம கிட்ட சர்ப்ளஸாக ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித் சப்ஜெக்ட் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.